தூரம் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். அவரோட வாழ்க்கையில் நடந்த சில பல சம்பவங்களை எல்லாம் பார்க்குறோம்ல. இன்றைக்கி ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவம். ஒன்று வந்து, அவர் சென்னையில் ஒரு சிறுவனாக, ஒரு 3-4 வயது சிறுவனாக இங்கே வந்துட்டாங்கல்ல, அவங்க அம்மா அண்ணனோட சேர்ந்து. அப்போ நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, அப்போ உள்ள அந்த திருவற்றியூர் பகுதியில் ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. வீட்டு வாசலில் உள்ள திண்ணை, இரவு நேரம், நம்முடைய ராமலிங்கர் திண்ணையில் படுத்து தூங்குறார், வேறு யாரும் இல்லை பெரியவங்க பக்கத்தில். அப்போல்லாம் திண்ணை எப்படி இருக்கும்னு தெரியும்ல, சாலையிலேருந்து ரொம்ப உயரமாக இருக்கும். அப்படி அந்த திண்ணையில் படுத்து நம்முடைய ராமலிங்கர் தூங்கும்போது, குழந்தைகள் தூங்கும்போது எல்லா திசையிலையும் அப்படி சக்கரவட்டம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்வோம். எல்லா திசையிலையும் சுருண்டு சுருண்டு, புரண்டு புரண்டு, உருண்டு உருண்டு படுத்துருவாங்க. அப்படி அவர் படுக்கும்போது திண்ணையோட முனைக்கு வந்துடுறார். அடுத்த நொடி இன்னும் கொஞ்சம் நகர்ந்தார்னா கீழே விழ வேண்டியதுதான். திண்ணையின் உயரத்திலிருந்து சாலையில் கீழே விழும்போது அந்த குழந்தை, கை குழந்தை எப்படி துடிக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி அடுத்த நொடியில் அவர் திண்ணையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து கொண்டிருக்கும்போது, திடீரென்று அங்கே யாரோ ஒரு பெரியவர் வந்து அந்த குழந்தையை அப்படியே கையில் பூமாலை போல ஏந்தி கொண்டு மீண்டும் அந்த திண்ணையில் ஓரமாக படுக்க வைத்துவிட்டு அடுத்த நொடி காணாமல் போய்விட்டார் என்கின்ற அந்த அனுபவத்தை நம்முடைய வள்ளல் பெருமான் பின்னாளில் திருவருட்பாவில் குறித்திருக்கிறார். அதாவது, ஒரு 3-4 வயசு குழந்தையாக இருந்தபோது கூட அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவர் நினைவில் வைத்திருந்தார் என்பது தான் அதில் முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு சம்பவம் என்னென்னா, சிறிது வளர்ந்த பின்பு அவருடைய அண்ணனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. பாப்பாத்தி அம்மாள் என்கின்ற அண்ணியாரும் வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு, நம்முடைய திருவொற்றியூரில் இருக்கின்ற வடிவுடை அம்மன் கோயிலுக்கு செல்வது நம்முடைய ராமலிங்கருக்கு வழக்கம். அப்படியாக சென்று அங்கே அவர் உரை நிகழ்த்திவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வீட்டுக்கு திரும்பி வரும்போது மிகவும் தாமதமாகி விடுகிறது. இரவு 12 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. எனவே வீடு வாசல் தாழிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வள்ளலார், நம்முடைய ராமலிங்கர் கதவை தட்டி அண்ணியாரை எழுப்ப வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல், அப்படி செய்ய வேண்டாம் என்கின்ற உணர்வில் திண்ணையிலேயே படுத்து விடுகிறார். இரவு 12 மணிக்கு மேலாகிறது. வயிற்றில் பசி, ஆனாலும் நம்முடைய ராமலிங்கர் பசியை பொறுத்து கொண்டு திண்ணையில் படுத்து விடுகிறார். உறங்க துவங்குகிறார். சிறிது நேரத்தில் அவர் எழுப்பப்படுகிறார். எழுப்புறது யாருன்னா, அவங்களோட அண்ணி பாப்பாத்தி அம்மாள் வந்து எதிரில் நிற்கிறாங்க. ஐயா, சாப்பிடாம அப்படியே தூங்குறீங்களே, உள்ளே வாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்வதற்கு முன்னாக கையில் இருக்கின்ற அந்த வட்டிலில் இருக்கின்ற உணவை அவரிடம் கொடுக்கிறார், ராமலிங்கத்திடம் கொடுக்கிறார். ராமலிங்கமும் அந்த உணவை வாங்கி வட்டிலிருந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் வட்டிலை கொடுத்து விடுகிறார். அண்ணியார் உள்ளே போகிறார். ராமலிங்கம் படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார். இதுதான் நடக்கிறது. சிறிது நேரம் கழித்து திரும்பவும் ராமலிங்கரை யாரோ எழுப்புகிறார்கள். கண் விழித்து பார்க்கிறார். எதிரே பாப்பாத்தி அம்மாள், அவருடைய அண்ணியார் நிற்கிறார். அண்ணியார் கேட்கிறார், என்னப்பா ஐயா சாப்பிடாமே தூங்கியாச்சு, உள்ளே வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்முடைய ராமலிங்கருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பாக தானே தாயே நீங்களே கொண்டு வந்து வட்டிலில் சோறு கொடுத்தீங்க, அதுக்குள்ளே என்ன திரும்பவும் எழுப்புறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லையே நான் கொண்டு வந்து கொடுக்கலையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படியாக இருவரும் கொஞ்சம் குழப்ப நிலையில், அல்லது புரியாத ஒரு பரிதவிப்பு நிலையில் நிற்கும்போது, அங்கே தோன்றியது யார் என்றால், நம்முடைய திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் பக்கத்தில் தோன்றி, ராமலிங்கா உனக்கு நான் தான் உணவு கொடுத்தேன் வட்டிலில் என்று சொன்னதாக அந்த இறை அனுபவத்தை நம்முடைய ராமலிங்கர் பின்னாளில் பதிவு செய்திருக்கிறார். திண்ணையின் ஓரத்தில் நான் கிடந்தபோது எனக்காக வட்டிலில் கொண்டு வந்து சோறு கொடுத்த என்னுடைய தாயே என்பதாக அவர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் என்றால், பெண்மையை அவர் எவ்வளவு தூரம் போற்றியிருக்கிறார். ஒரு அண்ணியாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்பதாக அவர் தன்னுடைய பசியை கூட பொறுத்திருந்தார் என்கின்ற அந்த நிலையை வைத்து பார்க்கும்போது மிக வியப்பாக இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய ஆன்மீக பயணத்தில், தன்னுடைய ஆன்மீக பெருவழியில் பெண்களையும் கொண்டாடி இருக்கிறார். அதுதான் நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று. திரும்பவும் அவருடைய உரை நடையை இன்னைக்கு பார்க்கலாம். எத்தனை தூரம் ஆணும் பெண்ணும் சமயம் என்று வரும்போது
கல்வி என்று வரும்போது, இறை உணர்வு என்று வரும்போது, இருவருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், சமமான கல்வியை கொடுக்க வேண்டும், சமமான ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் ஆணித்தரமாக இருந்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமாள். அதை தவிர அந்த நாள் வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் கணவனை இழந்த பெண்கள் எப்படிப்பட்ட கொடுமைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டார்களோ, அதிலிருந்து முற்ற முழுக்க அவர்களை விடுவித்து அவர்களுடைய இயல்பான நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்கிறார். கேட்டே ஆக வேண்டிய விஷயங்கள் இது முக்கியமாக. ஏன்னா சமாதி கட்டளைகள் அப்படின்னு அவர் கொடுக்குறார், ஏழு கட்டளைகளை கொடுக்குறார். சமாதி கட்டளைகள்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய வார்த்தை. சமாதி என்பது நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், இறந்த பின்பு அவர்களை கொண்டு புதைக்கின்ற இடம் என்று. இல்லை என்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான், சம ஆதியாக அந்த உயிர் மாறி நிற்கிறது, அதுதான் சமாதி என்று நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, உயிர் பிறந்து வரும்போது ஏதோ ஒரு புள்ளியில் இருந்து, ஏதோ ஒரு மூலத்திலிருந்து பிறந்து வருகிறது. அந்த மூலம் எல்லோருக்கும் பொதுவானது, அந்த மூலத்திலிருந்து தான் எல்லோரும் சமமாக பிறந்து வருகிறோம் என்றால், இறந்த பின்பு அந்த உயிர் மீண்டும் அந்த சம ஆதியிடம் போய் சேருகிறது. அதை நிலைநிறுத்துகின்ற ஒரு இடம்தான் சமாதி என்பதாக ஒரு புதிய விளக்கத்தை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். எனவே சமாதி கட்டளைகள் என்று அவர் சொல்லும்போதே ஆணும் பெண்ணும் சம உயிரி என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பத்தியை பார்க்கலாமா? பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டியது, மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, தத்துவம் முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள். இதில் மிக முக்கியமானது யோகம் முதலானவற்றை பெண்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். பாருங்கள், அது நாள் வரைக்கும் சொல்லப்பட்ட புராணங்கள் ஆகமங்கள்லாம் என்ன சொல்லுச்சு, பெண்களுக்கு இந்த மாதிரியான நிலையில் கற்பதற்கு உரிமை இல்லை, அவர்களுக்கு இதை கற்பிக்க கூடாது என்று சொன்ன அந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் விடுவித்து நம்முடைய பெண்களும் யோகம் முதலியவற்றை கற்பிக்க வேண்டும். எல்லா விதமான ரூபாதி அரூபாதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த நம்முடைய தெய்வங்களை பற்றிய ரூபங்கள் அல்லது தத்துவங்கள், உணர வேண்டிய தத்துவங்கள், இது எல்லாவற்றையுமே பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லி கொடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவர் அந்த வரியில் சொல்கிறார். பாருங்க, சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரளமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள். துரிய ஆசிரம காலத்தில் ஒத்திருப்பார்கள் அப்படின்னா, இந்த மாதிரி பின்னாளில் வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது, துரியம் என்றால் நனவு என்று அர்த்தம், கனவு வாழ்க்கை நனவு வாழ்க்கை, இந்த நனவு வாழ்க்கையோடு இந்த இயற்கையான வாழ்வியலோடு ஒத்து போவார்கள், இல்லை என்றால் அவர்கள் தனியாக துண்டாகி தெரிவார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையோடு சமூகத்தோடு ஒத்து போகின்ற அந்த நிலைமை அவர்களுக்கு வாய்க்காது என்று சொல்லுகின்ற அந்த சமத்துவம், பெண்களுக்கும் யோகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கும் ரூபாதி அரூபங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கும் இறை உணர்வுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கல்வியை பெண்களுக்கு சமமாக்கிய முதல் சித்தர் யார் என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் என்று நிச்சயமாக சொல்லலாம். அடுத்த பத்தி எதை பற்றினா, அது நாள் வரைக்கும் கணவனை இழந்த பெண்கள் எப்படியெல்லாம் நம்முடைய சமூகத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், என்ன கோலத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை பார்த்து கண்ணீர் வடித்தவர் நம்முடைய வள்ளல் பெருமாள். அதனால் அவர் உருவாக்கியிருக்கின்ற புதிய சன்மார்க்க ஒழுக்க விதி, அந்த சமாதி கட்டளை என்ன தெரியுமா சொல்லுது, ரொம்ப ஆச்சரியம். அதைத்தான் இன்றளவும் சன்மார்க்கிகள் கடைபிடிக்கிறார்கள் என்பது அந்த சன்மார்க்கிகளுக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. அவர் சொல்கிறார் பாருங்க, புருஷன் இறந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம், மனைவி இறந்தால் புருஷன் வேறு கல்யாணம் பிரயத்தனம் செய்ய வேண்டாம், பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம், கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்ன விரயம் செய்ய வேண்டும், அன்ன விரயம் செய்தால் போதும், கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று அவர் கொதித்தெழுந்தார் அல்லவா. இதனால்தான், ஏனென்றால் நம்முடைய சமூகம் சமயச் சழக்குகளில் வைதீக மரபில் ஆட்பட்டு
அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டு இது எல்லாவற்றிலிருந்தும் விட்டு விடுதலையாகுங்கள் என்பதான ஒரு பாவனையை, ஒரு பார்வையை, ஒரு பொதுமைத்தன்மையை, ஒரு புதிய சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலும் அந்த பெண்கள் மங்களத்தன்மையை இழக்க வேண்டாம் என்பதுதான் அவர் கொடுக்கின்ற ஒழுக்க கட்டளை, சமாதி கட்டளை. அடுத்து சொல்கிறார் மிக உச்சமான ஒரு கருத்து, அதையும் பாருங்கள். ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலிய யாவர்களிடத்தும் சாதி, சமயம், மதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பந்தம், தேச மார்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீங்கி எல்லோரும் தம்மவர்களாய் சமத்திற்கொள்வது ஜீவ ஒழுக்கமாகும். ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லோரும் தம்மவர்களாய் சமத்தில் கொள்வது ஜீவ ஒழுக்கமாகும். எவ்வளோ அற்புதமான ஒரு சமநிலை! இரண்டு பேரும் சமம். நீ உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவள் என்பது இல்லை. நீ அறிவுஜீவி, பெண் முட்டாள் பிறவி என்பது இல்லை. நீ உயர்ந்த நிலையில் இருக்கிறாய், பெண் பள்ளத்தாக்கில் இருக்கிறாள் என்பதல்ல. இரண்டு பேரும் சமமாக இருக்க வேண்டியவர்கள் என்பதற்காக அவர் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். பாருங்கள், குலத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து, சமயத்திலிருந்து, மதத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவித்தால் அந்த சமநிலை வந்து சேரும் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தருகிறார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.